பெரிய பாக்கியம். நம்ம மாடம்பாக்கம் வந்து ரொம்ப புண்ணியமான பூமி. தேனுபுரீஸ்வரர் ரசித்து அனுபவித்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பூமி. அதுவும் இது ராஜ கீழ்ப்பாக்கம். நான் அடி கிண்டலாக சொல்வேன், நாங்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் ஹெவி இல்லை, ராஜ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கோம், சாதா கீழ்ப்பாக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. ஏன்னு கேட்டால் பக்தி பித்தில் நிஜமாகவே ராஜ கீழ்ப்பாக்கம் நம்ம ஏரியா, அது சந்தேகமே வேண்டாம். அதனால தான் மாற்றி மாற்றி ஏதானும் சத்விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதில் நம்ம திருக்குடந்தை வெங்கடேஷ் சுவாமி, இது 35,000 அடி ஒசரத்தில் போகிற ஃப்ளைட்டு, திடீர்னு சம்மரின் மாதிரி ரொம்ப ஆழத்துலேயும் போகும், அப்பப்போ தரதட்டி நம்ம லெவலுக்கும் வரும். ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகள், வேத விஷயங்கள், சம்ஸ்கிருதம், இதெல்லாம் 35,000 அடி ஒசரத்தில் பறந்துட்டுருக்கோம். நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், நம்ம தலைக்கு மேலே போயிட்டுருக்கோம் எல்லாம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சொம்பு தண்ணின்னு அப்படியே கடலோட ஆழத்தில் போயிடும், தத்துவார்த்தத்துக்கு இந்த ஆழத்தில் போயிடும். நம்ம இப்படியே பார்த்துட்டு இருப்போம், அப்பப்போ நம்ம லெவலுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இவ்வளோதான் 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 அப்படின்னு சொல்லி. அது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய விஷயத்தை சாதாரண சம்சாரிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் தான் சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர், பகவத் பாதர் எல்லாரும் பகு பிரயத்னப்பட்டிருக்கா. இது வந்து பெரிய லெவலில் ஒரு எம்பிஏ லெவல்லையும் இருக்கக்கூடாது, எல்கேஜி லெவலில் இருக்கிறவாளுக்கும் வேணும். ஏன்னா சங்கரர்லாம் பார்த்தோம்னா ஆதிசங்கரர் அவ்வளோ பெரிய விஷயம் பிரம்ம ஞானம் பேசியிருக்கார், நமக்காக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன் இந்த லெவல்லையும் பேசியிருக்கார். சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாது சித்தாந்தம் பாஷ்யம் எல்லாம் பண்ணியிருக்கார். நம்ம லெவலுக்கு கோவிலெல்லாம் போய் மங்களாசாசனம் பண்ணி ஆண்டாள் பாசனம் சத்தியம்ன்றதுக்காக 100 தடவை அக்காரடிசிலும் நிவேதனம் பண்ணியிருக்கார். அப்போ நம்ம லெவலுக்கு இறங்கி ஒரு விஷயம் போய் சேரணும், நம்ம வந்து அனுபவிக்கணும். இப்போ கையை தட்டி ரசிக்கணும்னா நமக்கு புரிஞ்சால் தானே கை தட்டுவோம், சும்மா கை தட்ட முடியாது. அப்போ அழகான ஒரு பிரஹல்லாத சரித்திரம், இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரஹலாதம் படாத பாடுபடணும், நரசிம்மர் வரணும், இரண்யகசிபர் கீழ்ச்சி பண்ணணும், இப்படி மட்டும்தான் நமக்கு தெரியும். பிரஹல்லாத சரித்திரம்னா இதுதான் பிராண்டட். இது இதுக்கு மேலே பூசா யாராவது சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன், வேறு ஏதோ பொய் கதை சொல்கிறாருன்னு. ஆனால் இவ்வளோ அழகாக அத்தனை ஜோராக எல்லா விஷயத்தையும் தொட்டு ஒரு சிம்பிளாக, அவர் எப்பயுமே அந்த விஷ்ணு சகஸ்ரநாமர் சொல்லுவார், விஎஸ் 1000 MG-ன்வர், அது டாக்டர் இல்லையா, அதனால் 1000 MG கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பிரஹல்லாதா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார் நமக்கு. நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும், நம்மெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோ அழகாக பொலிக 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 எம்பெருமானார் இஷ்டப்படி இன்னும் பல இடங்களில் நிறைய சொல்லணும். திடீர்னு பார்த்தா சங்கரா டிவியில் வரார், திடீர்னு பார்த்தா வாணி மஹாலில் இருக்கார், திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் எழுதுறார், திடீர்னு பார்த்தா புஸ்தகம் எழுதுறார், திடீர்னு பார்த்தா தமிழ் பண்டிகைகள்ன்றார். என்னோடய வேறு பிபி சுகர்லாம் வேறு சொல்லிட்டு இருக்கார். நான் கூட கேட்டேன், டாக்டர் தொழில் பண்ணுறதா இல்லையா நீங்கள், அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுறா இல்லையா. சரீரத்துக்கான வைத்தியன் மட்டும் இல்லை, ஆன்மாவுக்கான வைத்தியன், அது ஒரு பாக்கியம். ஏன்னா சரீரமும் தெரிஞ்சு ஆத்ம விஷயமும் புரிஞ்சு மனசும் தெரிஞ்சு கொடுத்தா தான் நிஜமாகவே சரியாகும். ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கருணாகாச்சாரிய சுவாமியார் நல்ல ஒரு சத்சிஷியனை கொடுத்துருக்கார். அது நிஜமாகவே ஆச்சாரியன் பெருமை, ஆச்சாரியனுடைய நடாதூர் பாஷ்ய சிம்ஹாசனத்துக்கு அழகான ஒரு விஷயத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். இந்த சுவாமிக்கு ஒரு சின்ன ஷால் போடணும். இவ்வளோ வசரமாக பேசினவருக்கு ஹிமாலயத்திலிருந்து பத்ரிநாதனுடைய பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் சுவாமிக்கு கொடுக்கணும். 2 நிமிஷம்.